நீங்கள் எப்பவுமே சொல்கிறீங்க பிஜேபி வந்து பட்டியல் மக்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த வேங்க வயல் விஷயம், புதுக்கோட்டை சம்பவம் மிகப்பெரிய ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம். அந்த சமுதாய இது நடந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் கட்சியில் நீங்கள் அங்கே போய் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க, நாங்கள் உடனே போய் நேரில் பார்த்தோம் சொல்லிட்டு, நீங்களும் கருப்பு முருகாந்தன் அவர்களும் நேரில் போனீங்க. அது என்ன ஆச்சு, என்ன அறிக்கை, அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், இது ஏதோ நாங்கள்லாம் சமூக நீதிக்கான கட்சி, இங்கே வந்து சமூக நீதி பாதுகாக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. வேங்க வயல் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தலைகுனிவான விஷயம். அது யார் செஞ்சிருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான், சமூகத்துக்கு கேடானவங்க தான். அது ஒரு நல்லதை, அதாவது அவ்வளவு பெரிய ஒரு இன்னும் சொல்லப்போனால் மனிதாபிமானம் இருக்கிறவன் செய்ய மாட்டான் அந்த விஷயத்தை, அப்படி ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்த நடந்த உடனே நான் உடனே மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அப்போ அந்த உடனே அந்த நேரங்களில் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். எங்கள் தேசிய தலைவர் லால் சிங் ஆர்யா வந்திருந்தார். அந்த சுற்றுப்பயணத்தில் இருந்தேன், உடனடியாக போக முடியல, ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பாடு தலைவர்கிட்ட சொன்னேன். உடனே ஒரு குழு அமைச்சார், அந்த குழு கருப்பு முருகானந்தம் பொதுச்செயலாளர் தலைமையில் அமைச்சார். நான், புரட்சி கவிதாசன், இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் போனோம். போயிட்டு முதல்ல பட்டியல் சமய மக்கள் தான் என்ன நடந்ததுன்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா இந்த சம்பவத்துக்கு இன்னும் குற்றவாளியை கைது பண்ணலை, கலெக்டர் அதுக்குள்ளே நாங்கள் புகார் தராததுக்கு போயிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் அவங்க தான் முதல்ல சொன்னாங்க. அதாவது என்ன சம்பவமோ என்ன நடந்ததோ அந்த குற்றவாளியை இன்ன வரைக்கும் கைது பண்ணலை. எங்கள் கோரிக்கை உடனடியாக அந்த குற்றவாளி கைது செய்யப்படணும். இதை விட்டுட்டு கலெக்டர் அம்மா வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு போய் டீ கடையில் வந்து ரெட்டக்கோளம் இருக்குது, சாமி கோயிலில் உள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டு சொல்லி அந்த தீண்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை திசை திருப்பிட்டாங்க கலெக்டர் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நான் அந்த பக்கமும் போய் விசாரித்தோம். அப்போ அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. என்னென்னா, நாங்கள் ஐயா வந்து அந்த கைது செய்யப்பட்ட அந்த டீ கடை உரிமையாளருடைய மகள் பேசினாங்க. ஐயா நாங்கள் ரெண்டு கோவலை இருக்கோம், ஆனால் இதை நாங்கள் தீண்டாமையாக பண்ணுறது, காலையில் ரெண்டு மணி நேரம் கடை வச்சுருப்போம். அது கிராமம், வெறும் 30 வீடு தான் இருக்குது பட்டியல் சமய வீடு. அதில் 5-6 பேர் தான் வருவாங்க, இளைஞர்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க, வெளியில் போயிடுவாங்க. இந்த 5-6 பேர் தான் வருவாங்க, அவங்க எது கேட்குறாங்களோ அதில் நாங்கள் கொடுப்போம். சில பேர் டபரா செட்டில் கேட்டால் அதில் கொடுப்போம், சில பேர் கிளாஸில் கேட்டாலும் கொடுப்போம். அது அவங்க கேட்குறத பொறுத்தா இருக்குது. அவங்க குடிக்கிற கிளாஸை நாங்கள் தான் கழுவ வைக்கிறோம், எந்த இடத்துலையும் நாங்கள் அது மாதிரிலாம் பார்க்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தேவையில்லாத எங்கள் அப்பா அம்மாவை அது மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்தேன்னா, கோயில் தர்மகர்த்தா அவங்களெல்லாம் கேட்டோம், இது இப்படி உங்களுக்கு மட்டும் சொந்தமாக, அவங்களுக்கு சொந்தமான, இல்லை மூணு பேர்த்துக்கு சொந்தமான கோயில்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு கும்பாபிஷேகத்தப்போ மூணு பேர் சேர்ந்து தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா நீங்கள் எதாவது தடுத்துக்கலான்னு கேட்க, இல்லை நாங்கள் இது வரைக்கும் தடுக்கலை, நாளடைவில் அவங்க வரதை நிப்பாட்டிக்கிட்டாங்க, வேணா அவங்க வரட்டும், நாங்கள் அவங்க உள்ளே வந்து கும்பிடணும்னு நினச்சதை நாங்கள் எதாவது தடுக்கலை, அவங்க அப்படியே வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, அதிகமாக அங்கே யாரும் கும்பிட வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு முற்பாடு வந்து அதையும் தீண்டாமின்னு ஒரு அம்மா ஏதோ சாமி ஆடினதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அது உள்ளபடி அந்த அம்மா ஏதாவது வார்த்தையை சொல்லியிருந்தால் அது தவறு, அதுக்கு நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கீங்கன்னா அது, அதாவது உள்ள உரிமை இருக்கா இல்லைன்னா உரிமை இருக்குது. மற்றபடி அவங்க சாமி தோண்டி ஏதோ சில தகாத வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க, அல்லது அன்டச்சபிளான வார்த்தைகள் வந்திருக்குது, அது குற்றம் தான், அதில் நான் மறுப்பில்லை. இப்போ என்னென்னா, இதை விட்டு போயிட்டு என்ன சம்பவம் நடந்தது, ஒரு தலைகுனிவான சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான விஷயங்களை இன்ன வரைக்கும் குற்றவாளியாக கைது செய்யப்படலை. எப்படி ஒரு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற இவ்வளவு பெரிய அரசாங்கம், நீங்கள் முதல்ல லாண்டாடர் போலீஸ் இருந்தது, அதுக்கடுத்து சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க, சிபிசிஐடியும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஒன்றும் என்கொயரி பண்ணுறாங்க, இன்னும் யாரையும் கைது செய்யப்படலை. அங்கே போய் இதை கண்டிக்க போன திருமாவளவன், இது வந்து சனாதன சக்திகளும் சங்கிகளினுடைய இதுதான், அந்தருடைய அணுகுமுறையும் இந்த மாதிரியான சித்தாந்த போக்கும் தான் இது மாதிரியான சாதி வெறியர்களை தூண்டி விட்டு இந்த மலம் கலக்க வச்சதுன்னு சொல்லி அங்கேயும் போய் சங்கிகள் சனாதன சக்திகள் இப்படின்னு சொல்லி குக்கரிக்கிறார். இது என்ன நியாயமும் தெரியல. நாங்களும் அப்புறம் போனோம், இதான் கட்டோம், அவர் சொன்னோம், கலெக்டர் டைவெர்ட் பண்ணிட்டாங்க விஷயத்தை, உண்மை குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யப்படலை, உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாத வரை இது வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம், இது வந்து கலெக்டர் வந்து உண்மையை வந்து மறைக்க பார்க்குறாங்க, குற்றவாளியை மறைக்க பார்க்க விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் குற்றம் சுமத்துறோம், கலெக்டர் பேரில் குற்றம் சுமத்துறோம். அதுக்கு பிற்பாடு இன்னி வரைக்கும் அந்த மாவட்ட காவல்துறையோ அல்லது கலெக்டரோ, ஏன்னா இந்த மாதிரி அன்டச்சபிள் விஷயத்துக்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது கலெக்டர் தான் பண்ணணும், அவங்க தான் விழிகன் குழுவுடைய தலைவராக இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் ஆனால் ஒரு அறிக்கை கொடுத்தேன், என்னென்னா வேங்கவேல் சம்பந்தமாக இந்த தமிழக அரசு தமிழக போலீஸ் நிச்சயம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காது, அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்,
அப்படின்னு தினமலரில் கூட பேட்டி கொடுத்தேன், பேட்டி வந்திருக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொடுத்தாக்க நம்ம சிபிஐன் குயரிக்கு போயிடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போலீஸ் தான் நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் மேல இடத்துல ஏதாவது சொல்லியிருக்கீங்களா கவர்மெண்ட்டில்? ஏன்னா மேலே நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆமாம். ஸோ சென்ட்ரலில் ஏதாவது இதை பற்றி தகவல் சொல்லி தகவலெல்லாம் சொல்லியிருக்கோம், எங்கள் நம்ம அணி சார்பாகவே சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறோம், இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் புகார்லாம் போயிருக்கு, எஸ்சிஎஸ்டிக்கும் ஃபுல்லாக புகார் போயிருக்கு, ஆணையத்துக்கும் புகார் போயிருக்கு, ஆணையம் கூட அதை விசாரிச்சிருக்காங்க. இப்போ இதை தாண்டி அதை வந்து இவங்களாம் விசாரிக்க தான் முடியும், நடவடிக்கைகள் அல்லது இதெல்லாம் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு செய்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸ்டேட் நான் சொல்கிறேன், தமிழக அரசு நாளைக்கே வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு கொடு மாற்ற கொடுக்க சொல்லுங்கள். நிச்சயம் சிபிஐக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போலீஸுங்கெல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வச்சுட்டு நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியல. அப்போ இதை மத்திய அரசாங்க புலனாய்வுக்கு கொடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக பிடிச்சி குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க. இப்போ இது முழுக்க முழுக்க இழுத்தடிப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதனுடைய காவல்துறையும் தான். அப்போ இதை வந்து கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் இதுக்கு என்ன பதில் சொன்னார்? இது வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? வந்து 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சம்பவங்கள் நடந்து, இது வரைக்கும் எந்த விதமான குற்றவாளி கைது செய்யப்படலை, அதுக்கு வாய் திறக்கலை, அதுக்கு ஒன்றும் பண்ணலை. இங்கே வந்து பிஜேபிக்காரன் வந்து என்னவோ அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு, அதாவது இந்த இளைஞர்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் அதாவது பட்டியல் சமுதாய மக்களுக்கும் ஒரு சரியான வழிகாட்டுதல் பண்ணதை விட்டுட்டு அவங்கள எப்படி குற்றவாளி ஆக்கிறது அப்படிங்கிற ஒரு 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 நிலை தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கார். எனவே இது வந்து மிக மோசமானது. அவர் வேங்க வேலை விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த விஷயத்துக்கும் அவர் தீர்வு நோக்கி நவர மாட்டார், அதுதான். ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை நான் விட மாட்டேன், ஏன்னா நான் இன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்களுடைய தலைமை பொறுப்பெடுத்திருக்கிறேன். திருமாவளவனுக்காக நம்ம பொறுப்பெடுக்கல, திருமாவளவன் ஒன்றும் பெரிய எனக்கு இது இல்லை. அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கேன். நிச்சயம் வேங்க வயல் விஷயத்துக்கு சிபிசிஐடி போயிட்டுருக்கு. சிபிசிஐடியின் நாள் கடத்துகிற மாதிரினா கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிப்போம். வேங்க வயல் விஷயத்தை சிபிஐ என்கொயரி நடத்தணும் அப்படின்னு கேட்டு சிபிஐ என்கொயரி கொண்டு வருவோம். உண்மை குற்றவாளிகளை நிச்சயம் கைது செய்வதற்கு நிப்பாட்டுவோம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலணி செய்யும். தமிழகத்தில் ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமுதாயத்துக்கு நிற்கிது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிச்சு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து வெவ்வேறு கட்சியில் அணிகளில் அமைப்புகளில் இருந்து வர ஆரம்பிச்சிட்டான். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளிலிருந்தும் பல பேர் வர ஆரம்பிச்சிட்டான். அந்த பஸ்தி சம்பர்க்கவையன்படி மாற்றம் பண்ணினதுனால தமிழகம் முழுக்க ஒரு பெரிய எழுச்சி உருவாச்சு. அதோடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் நடந்தது இல்லைங்களா? ஆமாம், இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் மாநிலமாக வந்தது. அந்த தேவை திட்டத்தை எடுத்ததில் முதல் மாநிலம் திராவிட அரசியல் இருக்கிற திராவிட கட்சிகள் வளர்ந்த இந்த மாநிலத்தில் இந்த பஸ்திக் சம்பர்க்க பட்டியல் சமுதாயத்தோடு தொடர்பு ஏற்படுத்துகிற இந்த நிகழ்ச்சியானது முதல் இடத்தை பிடிச்சது. அதாவது ஒரே நாளில் பண்ணோம், பேரன்பாடியும் நாங்களும் சேர்ந்து, அணியும் பிஜேபி பேரன்பாடியும் சேர்ந்து பண்ணின நிகழ்ச்சி ஒரே நாளில் 5700க்கு மேலே கிராமங்களுக்கு உள்ளே போனோம் ஒரே நாள். ஏன்னா ஒவ்வொரு மண்டலுக்கும் இத்தனை இத்தனை பிரிச்சுட்டு போனோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் தனியாகவும் பண்ணோம். மொத்த டோட்டல் 7839 கிராமங்களுக்கு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கோம். அப்போ இது ஒரு பெரிய சாதனையாக பார்த்தாங்க. இது இந்திய அளவுலயே பேசப்பட்டுருச்சு நம்ம அணி சார்பாக. ஏன்னா அந்த தொடர்பு ஏற்படுத்திருக்கீங்க. எப்பவுமே பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று கொங்குமண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லைன்னா அங்கே சவுத்தில் ஸ்ட்ராங். இந்த நீங்கள் சொல்கிற அந்த 7000 கிராமங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக குறிப்பிட்ட இடம், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் பண்ணிட்டாங்க. ஆனால் கோயம்புத்தூர் தான் முதலிடத்தில் இருந்தது. அது அது அந்த மாவட்ட தலைவருக்கு நான் கொஞ்சம் பாராட்டு பண்ணேன். தமிழ்நாடு தான் முதல்ல எல்லாத்தையும் அதில் என்னென்னா பதிவு பண்ணதில் கூடுதல் அவர் தான் பண்ணார். அதில் இந்த பதிவு தான் முக்கியம். நீங்கள் நிகழ்ச்சி பண்ணிக்கலாம், ஆனால் அதை பதிவு பண்ணும். அந்த பதிவுங்கிறது அவர் அந்த கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணாக்க அதை டெல்லிக்கு போகும். அந்த மாதிரி பண்ணதில் கோயம்புத்தூர் தான் முதலிடத்தை படிச்சது. பட் தமிழ்நாடு முழுக்க அது நிகழ்ச்சி நடந்தது. அப்போ இந்த ஒரு எழுச்சி தான் தமிழ்நாடு முழுக்க அது பரவிச்சு.